எப்பவுமே மத்தவங்கள குறைவா எடப்படக்கூடாது. அதே சமயம் நாம தான் ஒசத்தின்னு ஆணவமாவும் இருக்க கூடாது. அப்படி ஆணவமா இருந்த இந்த முயல் என்னாச்சுன்னு பாக்கலாமா? ஓட்டப்பந்தயம். ஒரு நாள் ஒரு ஆமையும் ஒரு முயலும் ஓட்டப்பந்தயமோட முடிவெடுத்தது. எல்லா மிருகங்களும் பந்தயத்தை பார்க்க ஆவலா காத்துக்கிட்டு இருந்தது. குரங்கு துப்பாக்கி வெடிக்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க. முயலோ ரொம்ப வேகமா ஓடி போச்சு. ஆமை மெதுவா நடந்து வந்தது. நான் தான் கட்டாயம் ஜெயிப்பேன். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஆமைய காணோம். ஆமை வர்ற வரைக்கும் ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சு முயல் அங்க இருந்த மரத்தடியில படுத்துது. ஆனா முயல் நல்லா தூங்கி போச்சு. ஆமை மெதுவா நடந்து நடந்து முயலையும் தாண்டி போய்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு முயல் தூக்கம் கலைஞ்சு எழுந்து பார்த்தப்போ ஆமை எப்பவோ பந்தயத்துல ஜெயிச்சிருந்தது. சிங்கராஜா கோப்பைய ஆமைக்கு குடுக்கறத பார்த்த முயல் யாரையும் பலவீனமா நினைக்க கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. பந்தயத்தை துவக்க துப்பாக்கியால் யார் சுட்டது? குரங்கு, புலி, குதிரை, யானை? குரங்கு. சரியான விடை.